அன்பு நெஞ்சங்களே, யார் பெரியவன் என்பதுதான் உறவுகளில் விரிசல்கள் உருவாக காரணமாக இருக்கின்றது. ஒரு நாள் நண்பகல் வேளையிலே சூரியன் தனது ஒளி கதிர்களை ஆழமாக பதித்து கொண்டிருந்த போது காற்றிற்கும் சூரியனுக்கும் இடையே கடுமையான ஒரு போட்டி வந்தது. அப்போது நான் தான் வலிமையானவன், உயர்ந்தவன், அதுவும் ஆள தகுதியானவன், அதிக சக்தி படைத்தவன் என காற்று சூரியனை முறைத்து கொண்டு வம்புக்கு இழுத்தது. அந்த நேரத்திலே சூரியனும் விட்டு கொடுப்பதாய் தெரியவில்லை. முடியவே முடியாது, இல்லவே இல்லை, எனக்குத்தான் அத்தனை திறமை, செல்வாக்கு, ஆற்றல், வெற்றி இருக்கின்றது என காற்றை கடிந்து கொண்டது. ஒன்று செய்வோம், நமக்குள் எதற்கு சண்டை? அதோ அங்கே ஒரு வாலிபன் கனமான ஆடையோடு நன்றாக கோட் ஷூட் அணிந்து வருகின்றான். யாருடைய செயலுக்கு அந்த வாலிபனுடைய கோட் கலற்றப்படுகின்றதோ அவனே வென்றவனாக இருக்கட்டும் என கடும் சினத்துடன் சூரியன் சொன்னது. இவ்வளவுதானா, இப்போது பார் என் திறமையை என காற்று சுழற்றி சுழற்றி வீசியது. அவன் பக்கமாக சுழன்று அந்த வாலிபனை நிலைகுலைய செய்து திக்குமுக்காட வைத்தது. அந்த வாலிபனோ கோட்டை தன்னுடைய ஆடையான அந்த கோட்டையை பறக்க விடாமல் மெதுவாக அணைத்து கொண்டு தன்னோடு ஒட்டி வைத்துக் கொள்கின்றான். அந்த காற்று எவ்வளவுதான் மேலும் கீழுமாக சுழன்று சுழன்று அடித்தாலும் அவன் அதை இழக்க விரும்பவில்லை. காற்று பேரிரைச்சலோடு சொன்னது, நான் தோற்றுவிட்டேன் என்று. இப்போது சூரியன் தன்னுடைய சக்தியை காட்ட ஆரம்பித்தது. தன்னுடைய மெல்லிய சூரிய கதிர்களை விழுதுகளாக அவன் மேல் தெளித்தது. சூரிய கதிர்கள் வேகமெடுக்க தொடங்கியதும் உடனே அந்த வாலிபன் அந்த கோட்டை கலற்றி தன் தோளிலே போட்டுக்கொண்டு இலகுவாக சாதாரணமாக அமைதியாக கடந்து சென்றான். இப்போது சூரியன் வெற்றி கொண்டதாக நம்பியது. காற்று திமிராக அதிகாரமாக சத்தமாக ஓசை எழுப்பி தனது ஆட்சியை நிலைநாட்ட பார்த்தது. ஆனால் சூரியன் மெதுவாக சாதாரணமாக தனது ஒளிவெப்பத்தை வைத்து வெற்றி கொண்டது. அன்பு நெஞ்சங்களே, நமது வாழ்வில் விட்டு கொடுத்து சாதாரணமாக நகர்ந்து செல்லும் போது இந்த சூரியனை போல நம்முடைய வாழ்வும் உறவுகள் நிறைந்ததாக மாறும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. உறவுகள் மலரட்டும் என்றும் நினைவுகளோடு.